அகத்திய சன்மார்க்க சங்கம் பொருள்பற்று அற்ற சங்கம் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடைய மாட்டான். ஆகவே வெற்றி மேல் வெற்றி பெறும் இல்லாதான் வெற்றி பெறுவது கோவம் அகத்தியர் திருப்தி போட்டு சொல்றது. இப்போ இந்த சங்கம் வந்து இவ்வளோ காரியம் நடக்குது. இந்த சங்கத்துக்கு இவ்வளோ பெரிய பெருமைக்கு எப்போ வருதுன்னு கேட்டான். தன்னால் மட்டும் தொண்டர் இருக்கிறார்கள். பொருள்பற்றற்ற தன் சங்கம் இது. இந்த பொருள் மீது ஆசை இல்லாமல் இருப்பதற்கே ஓம் அகத்தியர் திருடி போட்டேன்னு சொன்னோம். கோடிக்கணக்கான பொருள் வந்தது. அதை மத கொண்ட யானை போல் வீசி எறிந்து விட்டோம். இந்த அறிவு எப்போ வந்ததுன்னு கேட்டான். ஓம் அகத்தியர் திருடி போட்டிருந்தான். மற்ற சங்கத்தில் பொருள் மீது பற்று உள்ளவனாக இருப்பான். நாளைக்கு நம்மளுக்கு 4 காசு வேணுமே நினைப்பான். அது பலகீனத்தின் சின்னம். இல்லை இல்லை இல்லை. பாவத்தின் சின்னம். இல்லை இல்லை. அறியாமையின் சிகரம் அவன். அறியாமையின் சிகரம் பாவத்தின் சின்னம். அறியாமையின் சிகரம் பொருள் இருந்தால் எதுவும் பற்றி கொள்ளான். யார் ஒரு ஒன்று பொருள்பட்டு இல்லையோ அங்கேயே திருமகள் இருப்பாள். அங்கே ஆசான் அகத்தீசன் ஆசி இருக்கும். அது பற்றற்ற தன்மை தருவதும் ஓம் அகத்தீசராகும். ஞானவாழ்வும் தருவார். மரணமில்லா பெருவாள் தோறான் சொல்லி அன்பர்கள் பேசினார்கள் ஆசான் பெருமைகளை. அதுவே போதும் நினைத்து இந்த ஒரு முறை இந்த சங்கத்துக்கு வந்து போனாலே புண்ணியம். ஏனென்றால் நீங்கள் அமர்ந்திருக்க இடம் ஆயிரக்கணக்காக பலாயிரக்கணக்காக லட்சக்கணக்கான கொடிக்கணக்கான பேர் பசியேற இடம் பெருமைக்குரிய இடம். சங்கத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டான். மத்தியானம் போனால் சாப்பிட்லாம் ஐயா. யாருன்னு கேட்க மாட்டாங்க. எந்த ஜாதினு கேட்க மாட்டாங்க. சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. அந்த பண்பு இங்கே தொண்டர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த புனிதமான இடத்தில் வந்து போன்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் நீடு வாழ வேண்டும். நீங்கள் எதை நோக்கி வந்திருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்றில் இருந்தால் அந்த பிரச்சனை தீரும். அதே சமயத்தில் நீங்கள் உயிர்கொலை செய்து புலால் உண்ணாது இருக்க வேண்டும். இன்று முதல் நான் புலால் உண்ண மாட்டேன். இன்று முதல் மாமிசம் உண்ண மாட்டேன். இன்று முதல் மட்டன் உண்ண மாட்டேன். மட்டன் உண்ண மாட்டேன். இன்று முதல் ஆட்டுக்கறி கோழிக்கறியும் மீனும் சாப்பிட மாட்டேன் என்று யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அன்றே அவர் கடவுள் தன்மை அடைவார். இன்று முதல் நான் என்னுடைய குலை தெய்வத்திற்கு சக்கர் பொங்கல் வெண்பொங்கல் வச்சுத்தான் பூஜை செய்வேன். ஆடு கோடி அறுக்க மாட்டேன் என்று யார் ஒருவர் இந்த இடத்தில் சத்தியம் செய்கிறார்களோ அப்போதே அவர் கடவுளாவார். அப்போதே தன்னை அறியக்கூடிய பெருமை வந்துவிடும். அப்போதே அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும். எல்லா நன்மையும் உண்டாகும் அவர்களுக்கு. எந்த குடும்பத்திலும் ஆடு கோடி அறுக்கக்கூடாது. புலால் உண்ணக்கூடாது. உண்ணாமல் இருந்தால் நல்லது. ஒரு குடும்ப ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் 2 கோழியும் ஒரு கோழியாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உயிர் கொலை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு நோய் வரதான் செய்யும். அது வள்ளுவன் வாக்கு. உயிரோட ஏதாவது உயிரோடு நூக்கியார் என்பர் சீரழமின் செல்லாத்தையும் வாழ்க்கை வரணும். சில பேர் எப்போ பார்த்தாலும் ஊசிய மருந்துமாவே நோயாகவே இருப்பா. வயிறு மட்டும் ஊர் இருக்கும். வயிறு ஒப்பி இருக்கும். கை காலில் சூம்பி இருக்கும். கையால் வீங்கி இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.